நண்பர்களுக்கு வணக்கம். சில நாளைக்கு நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும், வெளியில் போகிற ஒர்க் இருக்கும், எல்லாம் வந்து பண்ணலான் இருக்கோம், இல்லை ஹாஸ்பிட்டல் ஏதாவது பெரியவங்களை அப்பாயின்மெண்ட்டுக்கு கூட்டின்னு போயின்ட்டுருப்போம். அந்த மாதிரி நாளெலாம் ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணாத ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு கிரேவி சாதம் டிஃபன் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டை எனக்கு சொல்லி கொடுத்தது இது. ஃப்ரெஷ் மொச்சக்கொட்டை, காஞ்ச மொச்சக்கொட்டை வேண்டாம், கால் கிலோ எடுத்துட்டுருக்கோம். சிம்பிளாக அரைக்கிறது தான், 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் தனியா, ஒரு ரொம்ப சின்னப்பட்ட ஒரு சின்ன கிராம்பு, 1 துண்டு இஞ்சி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம், 1 பெரிய வெங்காயத்தில் ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயம் 1, இது எல்லாத்தையும் நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு காரத்துக்கு தேவையான சாம்பார் பொடி நல்லா தண்ணியை விட்டு வழுமனாக அரைச்சிடலாம். ஒரு சின்ன குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டுடலாம். கடுகு வெடித்த உடனே நல்ல பிச்சை கருவேப்பிலை, இங்கே 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதை குக்கரில் சேர்த்துருவோம். தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்துடலாம். அந்த எண்ணெயில் இது 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பூண்டு பிடிக்கும்னா அரைக்கும்போது பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அந்த ஃப்ரெஷ் மொச்சக்கொட்டையும் இதோடு சேர்த்துருவோம். 1 சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சுருக்கேன். நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம், புளி அளவை பார்த்துக்கலாம். கரைச்சி அதில் சேர்த்துருவோம். புளியை கரைச்சி விட்டுட்டு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஜலம் வேணுமோ அதையும் சேர்த்துன்ட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் ஜாகரி பவுடர், லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெயிட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3-4 விசில் வச்சுக்கலாம். 1 குக்கரில் சாதம், 1 குக்கரில் கிரேவி, விசில் வரும்போது அப்படி வாசனை அடிக்கும், தொட்டுக்க அப்பளம். அருமையான டேஸ்ட்டோட சிம்பிளாக ஹெல்த்தியாக ரெடியாகிடுது ஃபீல்டு பீன்ஸ் இல்லைனா மொச்சக்கொட்டை கிரேவி. ட்ராவலுக்கு, எமர்ஜென்சிக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.